எக்ஸசைஸ் 5.4ல ஃபர்ஸ்ட் டூ சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க 5,2. எப்போவுமே இதை நம்ம என்ன செய்வோம், எக்ஸ் கம்மா ஒய்னு எடுத்துக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2x² + 7y² = 14 என்ற நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் சமன்பாடு. ஸோ இப்போ இதை நம்ம நீள்வட்ட வடிவத்துக்கு கொண்டு வரணும். அப்போது இந்த சைடு நமக்கு என்னது 1னு வரணும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டிவைடட் பை 14 என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். ஃபோர்டீன் பை ஃபோர்டீன். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், 1 வந்துடும். இப்போ 2 14 வந்தால் 7. அப்போ x² / 7 + இங்கே நமக்கு 2 வந்துடும். y² / 2 = 1. இப்போ இது நமக்கு நீள்வட்ட வடிவத்தில் இருக்குது. ஸோ இதில் நமக்கு a² = என்னது 7, a = √7, b² = 2, d = √2. ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா x² / a² + y² / b² = 1 அப்படிங்கிற நீள்வட்ட வடிவத்தில் இருக்கு. ஸோ என்ற நீள்வட்டத்திற்கு y = mx + c என்ற 14 தொடுகோட்டு சமன்பாடு. இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா c² = a² m² + b². ஸோ உங்கள் புக்லேயே வந்து ரெட் கலர் லெட்டர் எழுதியிருப்பாங்க, அதாவது y = mx + or - √a² m² + b². ஸோ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த சீலேருந்து, அதாவது c² = a² m² + b² இருக்கா. அப்போ இந்த ஸ்கொயர் வந்து இங்கிட்டு நமக்கு ரூட்டாக மாறும். அப்போ c = ±√a² m² + b². இந்த சியை தான் நம்ம y = mx + c இருக்கா இந்த சீல என்ன செய்கிறோம், போடுறோம். இப்போ நம்ம y = mx + or - √a² என்னது 7m² + b² நமக்கு என்னது 2. அடுத்து நம்ம ஏற்கனவே 5,2ங்கிற ஒரு புள்ளி கொடுத்துருந்தாங்க x, y. ஸோ 2 = 5m + or - √7m² + 2. நெக்ஸ்ட் 2 - 5m = ±√7m² + 2. அடுத்தது இந்த ரூட் இங்கிட்ட வரும்போது நமக்கு ஸ்கொயர்டாக மாறிடும். 2 - 5m² = √7m² + 2. இப்போ இதை நம்ம a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாப்படி பிரித்தோன்னா 4 - 20m + 25m² சாரி ரூட் தான் இங்கே நம்ம ஸ்கொயராக மாறிடுச்சா, அப்போ இங்கே ரூட் வராது. 7m² + 2. ஸோ 4 - 20m + 25m² - 7m² - 2 = 0. இப்போது இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா 18m² - 20m + 2 = 0. ஸோ 18 × 2 நமக்கு என்னது 36. ஸோ -18 - 2, இங்கே 18 டிவைட் பண்ணோன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 9, அதாவது m - 1 9m - 1 = 0. ஸோ m - 1 = 0, 9m - 1 = 0. இப்போ m = +1, m = 1/9. இப்போ இந்த m = 1 எடுத்துகிட்டு வந்து இது நீங்கள் ஈக்குவேஷன் 1னு கூட வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். m = 1 என அதாவது y = mx + or - √7m² + 2. இப்போது y = m, m க்கு பதிலாக
1x plus or minus root 7 1 squared plus 2. So y equal to x plus or minus root 7 plus 2. So y equal to x plus or minus root 9. Y equal to x plus or minus 3. இப்போ நமக்கு y equal to x plus 3 அல்லது y equal to x minus 3. இப்போ எது இது தொடுகோட்டின் சமன்பாடுன்னு கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க 5, 2 x, y. இப்போ இதை எடுத்து வந்து 2 equal to 5 plus 3 அல்லது 2 equal to 5 minus 3. இப்போ 2 equal to 8. இப்போ 2 equal to 2. ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது கொடுக்கப்பட்ட நீள்வட்டத்துக்கான தொடுகோட்டின் சமன்பாடு. இது நம்ம லாஸ்ட்டாக எழுதலாம், ஏன்னா இன்னொரு m இருக்கு. ஸோ m equal to 1/9 என அதே சமன்பாடு 1 பிரதிட. ஸோ y equal to mx plus or minus root 7m squared plus 2. இப்போ y equal to 1/9x plus or minus root 7 1/9 the whole squared plus 2 equal to x by 9 plus or minus root 7 into 1/81 plus 2. So 1/9x plus or minus root 7/81 plus 2. 1/9x plus or minus root இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 7 plus 162 வரும். So 1/9x plus or minus root 169/81. So 1/9x plus or minus 13/9. இப்போ இது நமக்கு y equal to x plus or minus 13/9. அப்போ இந்த 9 கிட்ட வந்துச்சுன்னா 9y equal to x plus or minus 13. இப்போ நமக்கு 9y equal to x plus 13 அல்லது 9y equal to x minus 13. இப்போ இதில் எது தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும் x, y. ஸோ 9 into 2 equal to 5 plus 13. 18, 5 plus 13. ஸோ 18 equal to 18. இங்கே 9 into 2 equal to x minus 5 minus 13. ஸோ 18 equal to 8. ஸோ அப்போ இது வராது. அப்போ இதுதான் நமக்கு என்னது தொடுகோட்டின் சமன்பாடு வரும். So therefore, நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோட்டின் சமன்பாடு என்னென்ன எடுத்திருக்கோம், y equal to x minus 3. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், x minus y minus 3 equal to 0 எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு சமன்பாடுங்கிறது ஒரு x, y ஒரு மாறிலி. x minus y minus 3 equal to 0 மற்றும் x minus 9y plus 13 equal to 0. ஸோ இதான் ஃபஸ்ட்டு சம். இப்போ செகண்ட் சம்ல நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை 64 ஈக்குவல் டு 1 என்ற அதிபரவளையம் கொடுத்துருக்காங்க. அதிபரவளையத்துக்கு 10x மைனஸ் 3y பிளஸ் 9 ஈக்குவல் டு 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையான தொடுகோட்டு சமன்பாடு காண்க. ஸோ ஒரு நேர்கோடு ஒரு கோடுன்னு வந்துட்டாலே நம்ம ஃபார்முலா வந்து எதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ y ஈக்குவல் டு mx plus c என்ற கோட்டின் அதிபரவளையத்தின் தொடுகோட்டு சமன்பாடு. ஸோ இதுவும் அந்த நீள்வட்டம் மாதிரி தான், c squared equal to a squared m squared
plus b square. அப்போ y equal to mx plus or minus root a square m square plus b square. இப்போ இந்த அதிபரவளை நமக்கு எப்படி இருக்கு? x squared by a squared minus y squared by b squared equal to 1. So, இதில் இந்து நமக்கு a squared equal to 16. அப்போ a equal to 4. So, b squared equal to 64. அப்போ b equal to 8. இது நம்ம y equal to mx plus or minus root a squared வந்து 16m squared plus 64. இது அதி பரைவளையங்கிறதால் இங்க வந்து minus. நீல் வட்டத்துக்கு நமக்கு plus 1. இப்போ இது முன்னாடி பார்த்த சம்மில் நமக்கு x, y குட்துந்தாங்க. ஆனால் இங்கே குடுக்கல. அதுக்கு பதில் என்ன குடுத்துறாங்க? ஒரு நேர்கோடு. So, இந்த நேர்கோட்ட வச்சிதான் நம் என்ன செய்யப்புறோம்? X, Y கண்டுப்படிக்கப்புறோம். Plus 9 equal to 0. அதாவது, M equal to 10/3 So, x, y வேணும் அப்படினா, நமக்கு இங்க m வேணும். So, m என்ன செய்லா, இந்த குடுத்திருக்க நேர்க்கோட்டில் இந்த நம்ம கண்டுபிடிக்கிலாம். So, m அப்படிங்கிறது நமக்கு எனது சாய்வு. இப்போ, y equal to 10/3x plus or minus root 16 10/3 the whole squared minus 64. So, 10/3x plus or minus root 16 into 100/9 minus 64. இப்போ இது LCM எடுத்தோம் நா, 10x/3 plus or minus root 9 வந்து காமன எடுத்தோம் நா, 1600 minus 64 into 9, 576 equal to 10x/3 plus or minus root equal to 10x/3 plus or minus இப்போ இங்கது நம்ம LCM எடுத்தோம் நா 32/3 so 10x plus or minus 32/3 இங்க நமக்கு என்ன இந்தது y இப்போ இந்த 3 inside பைத்து நா 3y equal to 10x plus or minus 32 இப்போது நம்ம எப்படி பிரிக்கலாம் 3y equal to 10x plus 32 3y equal to 10x minus 32. என்ன plus or minus இங்குருதால, plusல ஒன்று, minusல ஒன்று. So, 10x minus 3y plus 32 equal to 0. 10x minus 3y minus 32 equal to 0. அப்பு இங்கு நாம் என்ன கேட்டுந்தாங்க? தொடுகோட்டு சமன்பாடு காண்க. Oh, therefore, தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு என்ன பார்த்தீங்க நா 10x minus 3y plus 32 equal to 0 10x minus 3y minus 32 equal to 0